ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸ் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே அடுத்து இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் கூட நான் வந்து வதக்கி எண்ணெயில் வதக்கி செய்யலை, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 டிராப் வரை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறதையும் ஓரளவு மிக ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1 கப் அளவு வந்து ரவை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபிக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறமா கண்டினியூவாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்லா திக்காகி வரணும். கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக ஆறுறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இது ஆறி வரதுக்குள்ளே நம்ம இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவு வந்து அவல் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துருக்கிறேன். அதை நம்ம காய் துருவோம்ல அதில் வந்து துருவி எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாவுக்கு விதையை எடுத்துகிட்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் தூள். நீங்கள் காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க, கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம், கொஞ்சமாக வந்து மல்லியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறமா 1 லெமனில் பாதி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் மட்டும்தான் இப்போ புளிஞ்சு சேர்த்துருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், அதை லாஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயெலாம் நம்ம வந்து வதக்கலை. கூடவே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வத்தல் பொடி கூட நம்ம வதக்காமல் தான் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட காரம் நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் காரம் ஆட் பண்ணும்போது நல்லா கவனமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இப்போ ஏற்கனவே வந்து ரவையை வந்து ஆற வச்சுருந்தோம்ல, ரவை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நமக்கு ஆறி வந்துச்சு. ஆனால் பார்த்தா தெரியும் கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்குல்ல. இதை 1-2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். உங்களுக்கு கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சமாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் மொத்தமாக 5 பாலாக டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதிலேருந்து 1 பால் மட்டும் எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸும் வச்சு நல்லா சென்டரில் ப்ரெஸ் பண்ணி, இந்த சைட் சென்டரில் வந்து அதிகமாக திக்னஸ் இருக்கக்கூடாது, சைடில் ஓரளவு திக்னஸ் இருந்தாலும் ஓகே. நம்ம வந்து கொழுக்கட்டைக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுப்போம்லாம், அந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லாம், அதுலேருந்து கொஞ்சமாக 1 பால் சைஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடுற அதே மாதிரி தான் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து உருட்டி கையில் வச்சு உருட்டி நம்ம வந்து ஸ்மூத்தாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதே போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வந்து ஆயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பேனில் தான் வேக வச்சிருக்கேன். அதில் வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி ஓரளவு ஹை ஃப்ளேமில், ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு 10 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பிளேட் வைக்கும்போது அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா பிளேட் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ஆகுது வேக வச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உடஞ்சிரும், அதனால் அப்படியே பிளேட்டோடு நீங்கள் எடுத்து வெளியே வச்சு ஆற வச்சுருங்க.
கம்ப்ளீட்டாக ஆறணும்னு வேண்டாம், ஓரளவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஓரளவு ஆறி வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு. பேக் சைடும் காமிக்கிறேன். இப்போ எந்த நம்ம உள்ளே ஆட் பண்ண ஸ்டஃபிங்ஸ் எதுவுமே வெளியே வராமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து குக் ஆகி வந்திருக்கு. இது நமக்கு இப்படியே சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். இல்லை நம்ம இதை கொஞ்சம் கூட சாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக வேண்டி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆயில் வந்து ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வந்து பொரியணும். கடுகு வந்து இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ரொம்ப காரம் இருக்காது பட் கலர் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தக்கன வந்து நீங்கள் வத்தல் பொடியெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்நாக்ஸை வந்து இதில் வந்து வச்சிடலாம். ஓரளவு சிம் டு மீடியம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா நம்ம மசாலா சேர்த்துக்கினா டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால் ஓரளவு சிம்மில் வச்சு நமக்கு எல்லாமே பண்ணதுதான் லைட்டாக வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி லைட்டாக ஒரு கோல்டன் கலருக்கு மாறினதும் நம்ம எடுத்துடலாம். ஒரு பக்கம் ரெடியானதும் நம்ம மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறினதும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். நம்ம சேனல்லே இதே மாதிரி நிறைய வெரைட்டி ரெசிபிஸ், அதிகமாக ஆயில் சேர்க்காத நிறைய ரெசிபிஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வந்து ஒருக்க ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வந்து ஒரு லெமனில் பாதி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு லெமனில் பாதியில் பாதி ஆட் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிறது இந்த மாதிரி லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி புளிப்பு டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்கள் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி ஆவியில் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் குறைவான எண்ணெயில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ரெசிபி இதுவரை ட்ரை பண்ணதில்லைனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.